Hi friends, in the video la Microsoft Azure Bing Search API and Custom Search idha pathi dhaan vandu paaka porom. அதாவது மைக்ரோசாஃப்ட் அஷூர் சர்வீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து காக்னேட்டிவ் சர்ச் இல்லை பிங் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு முன்னாடி காக்னேட்டிவ் சர்ச் அப்படின்ட்டு இருந்தாங்க. நீங்கள் போயிட்டு கூகுளில் ஆர் பிங்கில் மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிங் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஏபிஐ அப்படின்னு அடிங்க. அவங்க வந்து ஒரு ஏபிஐ தராங்க. அந்த என்ன ஏபிஐ அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சர்ச் என்ஜினை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுவும் வந்து கஸ்டம் சர்ச் என்ஜினை க்ரியேட் பண்ணலாம். அதை வந்து உங்களுடைய வெப்சைட்டில் கூட இந்த ஏபிஐ மூலமா கால் பண்ணி நீங்கள் வந்து பேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ணோம். அது என்னென்னா, இப்போ வந்து அந்த ஒரு சர்ச் கொடுக்குறீங்க, ஹவு ஃபாஸ்ட் ஏ லயன் கேன் ரன் அப்படின்னு கொடுத்ததும் அந்த கண்டென்ட் வந்து அது ஜென்ரேட் ஆகிடும். கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு பிங்கில் வந்து bing.com ஹவு ஃபாஸ்ட் ஏ லயன் கேன் ரன்னு அடித்தா ஒரு 10 ரிசல்ட்ஸ் வருது பார்த்தீங்களா. அந்த 10 ரிசல்ட்ஸும் கால் ஆகி உங்களுடைய வெப்பேஜில் வந்துடும். இது வந்து ஒரு ஆட்டோ ஜெனரேட்டட் கண்டென்ட்டு, அந்த கேட்டகரியில் தான் இது வரும். உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். இதில் கஸ்டம் சர்ச் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ், ஒரு 100 சைட்ஸோ 200 சைட்ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ் எடுத்துகிட்டு அந்த 100 சைட்ஸில் இருந்து தான் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரணும், அந்த 100 சைட்ஸ்லேருந்து தான் ரிசல்ட்ஸ் புல் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக வெப்பேஜில் வரணும் அப்படின்னா தட் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட்டு கஸ்டம், இதுதான் வந்து கஸ்டம் சர்ச்சுன்னு சொன்னேன். அந்த கஸ்டம் சர்ச்சில் வந்து என்ன, எனக்கு இந்தந்த சைட்ஸ் எல்லாம் வந்து அதில் என்னுடைய அவுட்புட்டில் என்னுடைய சர்ச் ரிசல்ட்ஸில் இந்தந்த சைட்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஸோ ரெண்டு இந்த கஸ்டம் சர்ச்சில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இதுதான் என்னுடைய லிஸ்ட், இந்த சைட்ஸில் இருந்து தான் வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் புல் பண்ணணும், இந்த சைட்ஸை வந்து பிளாக் பண்ணணும், இந்த சைட்ஸ் வந்து என்னுடைய சர்ச் ரிசல்ட்ஸில் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சர்ச் ஃபீல்டு வச்சுருக்கேன். அந்த சர்ச் ஃபீல்டில் நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஹவு ஃபாஸ்ட் ஏ லயன் கேன் ரன் என்டர்னு கொடுத்த உடனே கண்டென்ட் ஜென்ரேட் ஆகிடும். டைட்டில், அந்த ஸ்னிப்பட் வித் லிங்க், எப்படி வந்து நீங்கள் சர்ச் என்ஜினில் அந்த 10 ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு 10 ரிசல்ட்ஸ் வந்துடும். இந்த சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நியூஸ் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் விக்கிபீடியா ரிசல்ட்ஸ், இதெல்லாம் கூட விக்கிபீடியா ஏபிஐ மூலமாக விக்கிபீடியா ரிசல்ட்ஸ் புல் பண்ணுறாரலாம். அதே மாதிரி பிங் நியூஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அஷூரில் இருக்குது, அஷூர் பிங் நியூஸ் ஏபிஐ, அது தனியாக இருக்குது. ஸோ நியூஸ் ரிசல்ட்ஸையும் புல் பண்ணிட்டு வரலாம். ஸோ உங்களுடைய வெப்சைட்டில் நியூஸ் ரிசல்ட்ஸ் புல் பண்ணலாம், சர்ச் ரிசல்ட்ஸ் புல் பண்ணலாம், விக்கிபீடியா ரிசல்ட்ஸ் புல் பண்ணலாம், ஈவன் யூடியூப் ரிசல்ட்ஸ், இமேஜ் ரிசல்ட்ஸ் எல்லாமே புல் பண்ணிட்டு வந்து ஒரு ஆல் இன் ஒன் பேக்கப். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண மட்டும் என்ன பண்ண முடியும், ஹவு ஃபாஸ்ட் ஏ லயன் கேன் ரன்னு கூகுளில் டைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெறும் சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் வரும். அப்புறம் இமேஜஸில் போயிட்டு பார்க்கணும் இமேஜ் ரிசல்ட்ஸ், அப்புறம் வீடியோஸில் போயிட்டு வீடியோ ரிசல்ட்ஸை பார்க்கணும், அப்புறம் நியூஸில் போயிட்டு நியூஸ் ரிசல்ட்ஸ் பார்க்கணும். இது எல்லாத்தையும் இடத்துல வந்து ஒரே பேஜ்லேயே வந்து ஒரு ஸ்டாட்டிக் ரிசல்ட்ஸாகவே, ஸ்டாட்டிக் பேஜாகவே அந்த ஸ்டாட்டிக் அந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இது வேர்ட்ப்ரெஸ்லேயும் கொண்டு வரலாம், இல்லை ஒரு பிஹெச்பிலையும் வந்து கொண்டு வரலாம். அவங்க வந்து அதுக்கான ஏபிஐ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோ ஜெனரேட்டட் கண்டென்ட்னால் வந்து என்னால் எப்படி வந்து டிராஃபிக் கொண்டு வர முடியும்? ஆல்ரெடி கூகுள் வெப்மாஸ்டர் கைட்லைன்ஸ்லேயும் பிங் வெப்மாஸ்டர் கைட்லைன்ஸ்லேயும் ஆட்டோ ஜெனரேட்டட் கண்டென்ட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த பிங் அஷூர், மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிங் சர்ச் ரிசல்ட் ஏபிஐ, மைக்ரோசாஃப்ட் அஷூர் காக்னேட்டிவ் சர்ச் ஏபிஐ, இதனால் வந்து எனக்கு என்ன வந்து பெனிஃபிட் கிடைக்கும், இது வந்து இது கொடுக்கறது வந்து ஆட்டோ ஜெனரேட்டட் கண்டென்ட், இதை வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிங் சர்ச்ன்றதை வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு, ஆக்சுவலாக அவங்க வந்து நீங்கள் ஒரு சர்ச் என்ஜின்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்ச்சை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, பிங்கில் சர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்குன்ட்டு நீங்கள் ஒரு ஓன் சர்ச்சை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் எவ்ரிடே யூ ஆர் டூயிங் சம் சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம்
அந்த சர்ச்சை வந்து நேரோ பண்ணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு சர்ச்சை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இந்த மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிங் சர்ச் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கண்டென்ட் எழுதுறதுக்கு டைம் இல்லை, ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு கீவேர்டு கொடுத்த உடனே ஆர்டிக்கல் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆர்டிக்கல்ஸ் அதை வந்து நான் அந்த ஒரு வெப்சைட்டை நான் வந்து ப்ரொமோட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 பேஜஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 100 பேஜஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த 100 பேஜஸும் வந்து டெஃபினட்டாக வந்து அன்றைக்கே வந்து இல்லை அந்த வீக்லியோ வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இட் வில் டேக் சம் டைம் ஃபார் இண்டெக்ஸிங். அதுக்கான ஒரு கோடிங் ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணலாம். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அப்ரோச் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு சர்ச் ஃபீல்டு இருக்குது. அந்த சர்ச் ஃபீல்டில் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஹவு ஃபாஸ்ட் ஏ லயன் கேன் ரன் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கனாலே பேஜ் க்ரியேட் ஆகிடும். அந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ஸ் தான். என்ன சர்ச் ரிசல்ட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா பிங் சர்ச் ரிசல்ட்ஸ். அந்த பிங் சர்ச் ரிசல்ட்ஸை நீங்கள் கஸ்டமைஸ்டாக கொண்டு வரலாம். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போடுறீங்க, ஒரு 10 ரிசல்ட்ஸ் வருது, அதில் உங்களுடைய காம்படிட்டர் யூஆர்எல்லாம் அதில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். ஸோ அந்த அவுட்புட்டில், அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் அவுட்புட்டில் காம்படிட்டர் ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் வராது. ஓகே, அதே சர்ச் ரிசல்ட்ஸ் மட்டும் எனக்கு பார்த்தாது, அதே பேஜில் எனக்கு இமேஜஸும் வேணும், அதே பேஜில் எனக்கு வீடியோஸும் வேணும், அதே பேஜில் எனக்கு வந்து ட்விட்டர் ரிசல்ட்ஸும் வேணும், விக்கிபீடியா ரிசல்ட்ஸும் வேணும், ஆல் இன் ஒன் ரிசல்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரே பேஜில் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிங் சர்ச் ஏபிஐ, பிங்ஸ் இமேஜ் ஏபிஐ, நியூஸ் ஏபிஐ, இதெல்லாம் தராங்க. நீங்கள் ட்விட்டர் ஏபிஐ தனியாக ட்விட்டர் எடுத்துக்கலாம், விக்கிபீடியா அது வந்து தனியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், அதை வந்து இவங்க தர்றது கிடையாது, அஷூர் தர்றது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து இஃப் யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித் மைக்ரோசாஃப்ட் அஷூர் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிங் சர்ச், பிங் கஸ்டம் சர்ச், இதை பற்றிலாம் வந்து லேர்ன் பண்ணிங்க, டெஃபினட்டாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதனால் வந்து கண்டென்ட்டை என்னால் எழுதுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த யூஸ் இது இட் இஸ் கால்டு ஆட்டோ ஜெனரேட்டட் கண்டென்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆட்டோ ஜெனரேட்டட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் பை வெப்மாஸ்டர் கைட்லைன்ஸ், அதில் வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் கண்டென்ட் ரெக்கமெண்டே பண்ணல. பட் ஸ்டில் ஐ ஹாவ் சீன் டிராஃபிக், நான் வந்து டிராஃபிக் அதில் பார்த்துருக்கேன், ஐ ஹாவ் சீன் அட்சன்ஸ் ஏர்னிங்ஸ் அதில் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் இதுக்காக இந்த பர்பஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓன் கஸ்டம் சர்ச்சுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்கிறவங்க வந்து எனக்கு கூகுளே கிடச்சிது அப்படின்றாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் யுவர் ஓன் கஸ்டம், ஈவன் நீங்கள் ஒரு சர்ச் இன்ஜின் க்ரியேட் பண்ணுன்னா கூட உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிங் சர்ச் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ திங்க் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.